இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து மோட்டார் டாக்ஸி அதான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டோட பாரம்பரிய ஒரு டாக்ஸி ஆகும். இந்த பைக் டாக்ஸி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போகிறப்போ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் ரிக்கு என்பவர் தான் இந்த வண்டியை வந்து ஓட்டினார். நாளளவில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த வண்டியை அவரோட நினைவாக கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இந்த வண்டியை வந்து அனுமதிச்சிருக்காங்க. இப்போ இந்த வண்டியை வந்து எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வண்டியோட மேக்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து என்ன டிசைனிங்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் என்ன டிசைனிங்கு, இது வந்து ரெடியான வண்டி, இதில் வந்து எப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ஒரு டிசைனிங் கொடுக்குறாரு இவர். இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம நாட்டில் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து நம்ம நாட்டில் அனுமதி கிடையாது. அந்த நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வண்டியை ரெடி பண்ணி அவங்களுடைய சொந்த தேவைக்காகவும் அதை வந்து வருமானத்துக்காகவும் அதை தயார் பண்ணி அவங்களே வந்து ரெடி பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க. இதை வந்து பாரம்பரியமாகவும் அந்த வண்டியை வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க சொந்த யூஸுக்கும் சரி, மற்றபடி இதிலேருந்து வர வருமானமும் அவங்களுடைய பார்ட் டைம் வருமானமும் நிரந்தர வருமானமும் இந்த வண்டி மூலமாக சம்பாதிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது வந்து பைக் டாக்ஸியோடைய ஸ்டாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படியெல்லாம் ஏறுறாங்கன்னு பாருங்கள். இங்கே ஒருத்தர் வந்து, நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கே போய் நில்லுங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க அங்கே போய் நில்லுங்க, நீங்கள் எங்கே போகணும் அங்கே போங்க, இந்த வண்டி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் பை ஒன்னாக அது ஆர்டராக தான் அந்த வண்டி எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக தான் உள்ளே வராங்க, வெளியில் போகிறாங்க, உள்ளே வராங்க, வெளியில் போகிறாங்க, இப்படி தான். இதில் கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஜிப்னி வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு, அதே சேம் ப்ரைஸ் தான் இதுலேயும் வாங்குறாங்க. ஜிப்னி வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து 20 பெர்சோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னோம். இதுலேயும் அதே தான், 20 பெர்சோ தான் வாங்குறாங்க. சேம் இந்தியன் மணி வந்து 50 ரூபா. 50 ரூபா கொடுத்தா எங்கே வேணாலும் இறக்கி விடுவாங்க பிள்ளைக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணுன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட்டு தான் அங்கே. பெரும்பாலான அந்த பிலிப்பைன்ஸ் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய வண்டியை வந்து மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த வண்டியை ரெடி பண்ணி அவங்க வருமானத்தை ஈட்டிக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலிப்பைன்ஸ் அரசாங்கமே வந்து இந்த வண்டியை அனுமதிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். இரண்டாம் உலகப் போரை வந்து நினைவூட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டியை கொண்டு. இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போரில் வந்து ஜப்பான் நாட்டு இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து இந்த வண்டியை ஓட்டினதாக சொல்கிறாங்க. அதுதான் முதல் முதலாக இந்த வண்டியை தூங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் நாட்டிலேருந்து ஒரு இராணுவ வீரர் பேர் வந்து ரிக்கு என்பவர் தான் இந்த வண்டியை முதல் முதலாக ஜப்பானில் ஓட்டினார் ஆர்மிக்காக. இரண்டாம் உலகப் போகிறப்போ ஆர்மியில் பயன்படுத்தப்பட்ட வண்டியை வந்து பைக் டாக்ஸியாக உருவாக்கி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த பிலிப்பைன்ஸ் அரசாங்கம். என்ன நேர்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.